நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய எண்களின் வரிசையில் 8 வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 7 இடம் வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய பிரீமியம் கட்டண வீடியோக்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு 8 வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக 8 வீடு அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் வந்து விடுகிறது. 8 பயம்தான், 6, 8 நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே நமக்கு தெரிய வந்திருக்கின்ற ஒன்று. ஆனால் 8 வீட்டில் கெடுபலன்கள் மட்டும்தான் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா பாவகங்களிலும் கெட்டதும் நல்லதும் தீயதும் கலந்தே இருக்கிறது. லக்னம் கூட ஒரு நிலையில பார்த்தா நம்முடைய லக்னம் வேறு வகையில் பாவத்துவமாக இருந்தால் நாமே நமக்கு குழி வெட்டி நாமே உள்ள போய் படுத்துக்கிட்டு மண்ண முடிக்கிற சில செயல்களை செய்து நம்முடைய கண்ணை நாமே குத்தி கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் லக்னம் செய்யும். ஒரு பாவகம் எந்த அமைப்பில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த அமைப்பில் அல்லது பாவத்துவமாக இருக்கட்டும், நன்மைகளையும் தீமைகளையும் அந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற பார்க்கின்ற பாவக முனைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்களிற்கேற்ப பலனை செய்யும். ஜோதிட பானுசி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அங்கேயே ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு ஃபோனையே என்னுடைய குருநாதராக நினச்சி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டேன். என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களே அந்த சனி ஏன் ஆயுளுக்கு காரகத்துவமானார் அப்படின்ற கட்டுரைய பாலஜோதிடத்தில் வரும்போது ரொம்ப நல்லா எழுதியிருக்கிற ஐயா, ஒரு வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா எழுதியிருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா அப்படின்னு சொன்னார். உண்மை அதுதான் ஏன் நீ சொல்றதான் ஏன் உண்மைனார். ஞானிகள் அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த குரலோடு இனி பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு முற்றும் தொடர்ந்த முனிவர்களுடைய நிலைமை. ஒரு ஆன்மீக உச்ச நிலையில போய் நீங்க இறைவனிடம் பரம்பொருளிடம் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னா, நான் இனிமேல் பிறக்கவே கூடாது, இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து விட்டேன், இனிமேல் நான் பிறக்க கூடாது அப்படிங்கறதுதான் எதையோ ஒன்றை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு மெய்ஞானம் சொல்லுகிறது. அந்த இனிமேல் நான் பிறக்க கூடாது என்றால் இப்போது பிறந்தது தவறு என்று ஆகிறது. மனிதனுக்கு ஆயுள் தேவையற்றது அப்படிங்கறதா மெய்ஞான அறிவு. இந்த நீங்க வித்தியாசமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, நான் எழுதியிருக்கின்ற இந்த சொல்லுகின்ற கருத்து ஏன் ஜோதிடத்தில் சனி ஆயுளுக்கு காரகனானார், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் சனியை பற்றிய ஆய்வுக்கு பிறகு எழுதிய நான் எழுதின கட்டுரை. சனி ஏன் ஆயுளுக்கு காரகனானார், எல்லாரும் சொல்லுவீங்க சனிக்கு எல்லா கெட்டதும் இருக்குன்னா ஆயுள் மட்டும் இருக்கே, உண்மை.